இந்து கோவிலின் சொத்துக்கள் தமிழ்நாடு அரசால் அபகரிக்கப்படுவதாக பிரதமர் மோடி சொல்வது உண்மை நான் சத்தியம் கூட செய்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது பச்சை பை என ஆவேசமாக பேசியுள்ளார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் சமீபத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி தென் மாநிலங்களில் இந்து கோவில்களை மாநில அரசாங்கம் வலுக்கட்டாயமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்து கோவில்களை ஆக்கிரமித்துள்ளது என்றும் கோவில் சொத்துக்களையும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகிறது என பேசியுள்ளார் மேலும் இந்து கோவில்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாநில அரசு சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் மீது கை வைப்பதில்லை அவற்றின் கட்டுப்பாட்டை தன்வசம் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் அனைத்தையும் தெற்கில் உங்கள் கூட்டாளிகள் கைப்பற்றுவார்களா என காங்கிரஸ் கட்சிக்கு கேள்வி எழுப்பினார் பிரதமர் மோடி பிரதமர் மோடியின் இந்த பேச்சு பெரும் விவாதங்களை கிளப்பியது இந்நிலையில் தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சென்னையில் நடைபெற்ற வள்ளலார் நிறைவு விழாவில் பிரதமர் மோடியின் பேச்சுக்கு சரமாரியாக பதிலடி கொடுத்தார் கோவில் சொத்துக்கள் மற்றும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்று பகிரங்கமாக பிரதமர் மோடி கூறியிருக்கும் குற்றச்சாட்டை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன் என தெரிவித்தார் மு க ஸ்டாலின் பிரதமர் தவறு இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தியிருக்கிறோம் இது தவறா வரலாற்று சிறப்புமிக்க நூத்தி பன்னிரண்டு கோயில்களை சீர் செய்ய ரூ பத்து கோடி ஒதுக்கீடு செய்தது வரா இரண்டு ஆண்டுகளில் மூனு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பிலான கோயில்கள் மீட்கப்பட்டுள்ளன பொறுப்பு வாய்ந்த இந்திய நாட்டின் பிரதமர் தவறான அவதூறான செய்திகளை சொல்வது சரியா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார் முதல்வர் மு ஸ்டாலின் இந்நிலையில் சிலை கடத்தல் பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்குவேல் திருப்பூர் அருகே உள்ள சுக்ரீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளரை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்களை தமிழக அரசு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறியது நூற்றுக்கு இரண்டு லட்சம் சதவீதம் உண்மை முதல்வர் ஸ்டாலின் சொல்வது பச்சை பொய் இப்போது நான் சிவன் கோவில் முன்பாக நின்று பேசிக்கொண்டிருக்கேன் ேன் சத்தியம் கூட செய்கிறேன் நான் கூறுவது பொய்யாக இருந்தால் இன்று இரவே நான் இறந்து போய்விடுவேன் என்ன அநியாயம் இது திமுக என்கிற குடும்பம்தான் இங்கு எல்லா சொத்துக்களையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது பிரதமர் மோடி சொல்றது பொய் என ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் சும்மா வாய் வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது நான் ஆதாரத்தை எடுத்து வருகிறேன் பிரதமர் மோடி கூறியது பொய் என்று நிரூபிக்க ஸ்டாலின் என்னுடன் விவாதிக்க தயாரா நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்னை தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுங்கள் நான் பச்சையாக இருக்கிறேன் உங்க அப்பா தாத்தாவா கோயில்களை கட்டினார்கள் இல்லை திராவிட மாடலாக கட்டியது கோவில் சொத்துக்களை சூறையாடுவது தமிழ்நாடு அரசுதான் திருப்பூர் கலெக்டர் அலுவலகமும் நீதிமன்றமும் அமைந்துள்ள இடமே கோவில்களுக்கு சொந்தமானதுதான் பிரதமர் கூறியது எல்லாம் உண்மை பணியில் இருந்தபோதும் கடுமையாக உழைத்தேன் இப்போதும் உழைக்கிறேன் கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக என்னை யாராலும் தடுக்க முடியாது என ஆவேசமாக பேசியுள்ளார் பொன் மாணிக்கவேல்